எல்லோருக்கும் வணக்கம். இது உங்க வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்க அனந்த். இந்த வீடியோல அஞ்சு விதமான அப்டேட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஜான் மாக்ஸ்லி கூடிய சீக்கிரம் அவரோட வேர்ல்ட் சாம்பியனை இழக்க போறாரு. த ராக் எக்ஸ்எஃப்எல் ஃபுட்பால் லீக் இப்ப விலைக்கு வாங்கியிருக்காரு. ரோமன் ரிங்ஸோட புதிய அவதாரம் ஷேன் மெக்மேனை அசிங்கப்படுத்திய ரூசேவ். சிஎம் பங்கோட ரிட்டர்ன் பிளான் இப்ப ரிவியூல் ஆயிருக்கு. ட்ரிபிள் எச் டபுள் டபிள்யூ விட்டு வெளியில போக போறாரு. சோ இதை பத்தி டீட்டெயிலா நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா WWE. சோ WWE பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மண்டே நைட் ரால மிஸ்ட்ரியா ஒரு ஃபேக்ஷன் வர்ற மாதிரி காமிச்சாங்க. சோ அவங்க WWE-க்கு எதிரா சோ WWE-ஓட பவர் சப்ளை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் பண்ற மாதிரி காமிச்சாங்க. சோ அந்த மிஸ்ட்ரி ஃபேக்ஷன் யாரு அப்படின்றது இன்னமும் தெரியல. சோ இப்போதைக்கு WWE அந்த மிஸ்ட்ரி ஃபேக்ஷனோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ரிவீல் பண்ணிருக்காங்க. சோ அந்த மிஸ்ட்ரி ஃபேக்ஷனோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ரெட்ரிபியூஷன் அப்படின்ற மாதிரி இப்போ WWE அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இனிமே அடுத்த வாரம் அந்த மிஸ்ட்ரி ஃபேக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வருவாங்க. சோ அவங்கள இனிமே வந்து பாத்தீங்கன்னா ரெட்ரிபியூஷன் அப்படின்ற மாதிரி தான் அழைக்க போறாங்க அப்படின்ற மாதிரி WWE அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ அடுத்த வாரம் சோ அந்த ஃபேக்ஷன் வந்து என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ஷேன் மெக்மேன். சோ ஷேன் மெக்மேனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மண்டே நைட் ராவுக்கு ரிட்டர்ன் ஆயிருந்தாரு. சோ ரிட்டர்ன் ஆனதோட ரா அண்டர் கிரவுண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு UFC ஸ்டைல்ல ஒரு ஷோன்றத வந்து பாத்தீங்கன்னா ரால ஸ்டார்ட் பண்ணாரு. சோ அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படினு கண்டிப்பா சொல்லலாம். சோ அந்த ஷோவுக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சோ ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூவா கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சிலவங்க நல்லா இருக்கு, ஒரு சிலவங்க நல்லா இல்ல அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில இப்போதைக்கு ரூசேவ் ஷேன் மெக்மேனை பங்கமா கலாய்ச்சிருக்காரு. சோ என்ன பண்ணிருக்காரு அப்படினு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஷேன் மெக்மேன் ரிட்டர்ன் ஆனதோட சோ ஷேன் மெக்மேன் WWE-க்கு வந்துட்டாரு. இன்னுமே டாலன்ட்டான பர்சனுக்குலாம் வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கற மாதிரி ஒரு பயங்கரமான ட்வீட் போட்டுருக்காரு. சோ அத வந்து பாத்தீங்கன்னா ஷேன் மெக்மேனை கலாய்க்கிற மாதிரி போட்டுருக்காரு. சோ ஷேன் மெக்மேன் ராவுக்கோ ஸ்மாக்டவுனுக்கோ வந்தாரு அப்படின்னா சோ அவரே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்குவாரு. சோ அதனால டேலண்டா இருக்க நிறைய பேருக்கு டிவி டைமிங் கிடைக்காது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு ஷேன் மெக்மேனை ரூசேவ் பயங்கரமா கலாய்ச்சிருக்காரு. அதே சமயம் சிஎம் பங்க் இந்த வாரம் FS1 ஸ்டுடியோ ஷோல வந்து பாத்தீங்கன்னா சோ சம்மர் ஸ்லாம் 1992 பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபின் பேலர், புக்கர் டி, ரெனே யங், சிஎம் பங்க் அப்படின்னு சொல்லிட்டு சம்மர் ஸ்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா சோ ரா அண்டர் கிரவுண்ட பத்தி சிஎம் பங்க் கிட்ட கேள்வி கேட்டதுக்கு சோ ரா அண்டர் கிரவுண்ட் நல்லா தான் இருக்கு, சோ ஓகே புடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. இருந்தாலும் அந்த ரா அண்டர் கிரவுண்ட்ல உமன் ரெஸ்லரையும் இறக்கணும். சோ அதே சமயம் அந்த ரா அண்டர் கிரவுண்ட்ல சாம்பியன்ஷிப் எல்லாம் டிஃபெண்ட் பண்ற மாதிரி காட்டினா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சோ ரா அண்டர் கிரவுண்டுக்கு சிஎம் பங்க் சப்போர்ட் பண்ணிருக்காரு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. சோ அதே சமயம் ரெனே யங் சோ உமன் சாம்பியன் சோ பெய்லி வந்து அவரோட ஸ்மாக் டவுன் உமன் சாம்பியன் ரா அண்டர் கிரவுண்ட்ல டிஃபெண்ட் பண்ணா நல்லா இருக்கும். அந்த மாதிரி US சாம்பியன், இன்டர்கான்டினென்டல் சாம்பியன், சாம்பியன்ஷிப் எல்லாத்தையும் அந்த ரா அண்டர் கிரவுண்ட்ல டிஃபெண்ட் பண்ணா ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி FS1 ஸ்டுடியோ ஷோல சோ ரெனே யங்கா இருக்கட்டும் அதே மாதிரி சிஎம் பங்கா இருக்கட்டும் பேசிக்கிறாங்க. சோ இப்போதைக்கு சிஎம் பங்க் ரா அண்டர் கிரவுண்டுக்கு ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்ன்றத பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா த ராக பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு XFL ஃபுட்பால் லீக்ல ஒரு டீம் வந்து பாத்தீங்கன்னா விலைக்கு வாங்கியிருக்காரு. சோ வின்ஸ் மெக்மேன் WWE-ஓட ஓனர். சோ எந்த லெவலுக்கு இருக்காரோ அதுக்கு ஈக்குவலா இப்போதைக்கு த ராக்கும் XFL ஃபுட்பால் லீக்ல ஒரு டீம்ன்றத விலைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வாங்கியிருக்காரு. சோ ஆக்டிங், ரெஸ்லிங்க தவிர்த்து பிசினஸ் ரீதியாவும் இப்போதைக்கு இந்த ராக் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல போய்கிட்டு இருக்காரு. சோ இப்போதைக்கு அவரு XFL ஃபுட்பால் லீக்கை விலைக்கு வாங்கினதோட சோ நான் இனிமே ஃபேன்ஸுங்களுக்கு ஏத்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாத்த போறேன் அப்படின்ற மாதிரி சோ இப்போ த ராக் இதை அபிஷியலாவே ட்விட்டர்ல இப்போ ராக் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சோ ராக்கை பொறுத்த வரைக்கும் என்னதான் ரெஸ்லரா இருந்தாலும் ஒரு பெரிய ஆக்டர். சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ரிலேட்டடான ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இறங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு $15 மில்லியன் செலவு பண்ணி த ராக்ன்றது வந்து பாத்தீங்கன்னா விலைக்கு வாங்கியிருக்காரு. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா HHH. சோ HHH பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு WWE விட்டு வெளியில போக போறாரு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. சோ என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் WWE பொறுத்த வரைக்கும் வின்ஸ் மெக்மேன் தான் முழுக முழுக கண்ட்ரோல் பண்றாரு. அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 75 வயசு ஆகுது. சோ அவருக்கு அப்புறம் WWE, HHH அதே மாதிரி ஷேன் மெக்மேன், ஸ்டெஃபனி மெக்மேன்
மேன் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாராலும் எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா ஷேன் மெக்மேனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நிறைய பிசினஸ் இருக்கு, எப்பனாச்சும் ஒரு வாட்டி தான் டபுள் டபிள்யூ பக்கம் வருவாரு. குறிப்பா வின்ஸ் மெக்மேனுக்கு அப்புறம் ஸ்டெஃபனி மெக்மேனும் ட்ரிபிள் எச் தான் டபுள் டபிள்யூ கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த நேரத்துல ட்ரிபிள் எச் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட 65 வயசோட ரெஸ்லிங் பிசினஸ் விட்டு நான் வெளியில போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ ட்ரிபிள் எச்க்கு இப்போதைக்கு 51 வயசு ஆகுது. சோ அவர் இன்னும் ஒரு 14 வருஷம் தான் சோ ரெஸ்லிங் பிசினஸ்ல இருப்பேன், சோ இந்த டபுள் டபிள்யூ கம்பெனில சோ நான் வந்து ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. குறிப்பா என்னோட 65 வயசுல சோ நான் இந்த பிசினஸ் விட்டு நான் வெளியில போயிடுவேன் அப்படின்ற மாதிரி ட்ரிபிள் எச் இப்ப சொல்லியிருக்காரு. சோ வின்ஸ் மெக்மேன் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 75 வயசுக்கும் மேல டபுள் டபிள்யூ கண்டினியூவா வந்து பாத்தீங்கன்னா ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ அந்த வகையில ட்ரிபிள் எச் என்னோட 65 வயசு வரைக்கும் தான் நான் ரெஸ்லிங் பிசினஸ்ல இருப்பேன், சோ ரெஸ்லிங் குள்ள நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இப்போ ட்ரிபிள் எச் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ட்ரிபிள் எச் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு டபுள் டபுள் NXT பிராண்டா வேற லெவல்ல காமிச்சிட்டு இருக்காரு. சோ ட்ரிபிள் எச் இன்னும் ஒரு 14 வருஷம் தான் நான் ரெஸ்லிங் பிசினஸ்ல இருப்பேன், என்னோட 65 வயசுல நான் டபுள் டபிள்யூ விட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி ட்ரிபிள் எச் சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா CM Punk. சோ CM Punk பொறுத்த வரைக்கும் எப்படியாச்சும் அவரை டபுள் டபிள்யூ கொண்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு பெரிய முடிவுல டபுள் டபிள்யூ இருக்காங்க. சோ எப்படியோ பேச்சுவார்த்தை நடத்தி டபுள் டபிள்யூட ஃபாக்ஸ் நெட்வொர்க்கோட FS1 ஸ்டுடியோ ஷோக்கு வர வச்சுட்டாங்க. சோ இப்போதைக்கு டபுள் டபிள்யூட வியூவர்ஷிப் எல்லாம் பெரிய லெவல்ல டிராப் ஆகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல விங்ஸ் மெக்மேன் எப்படியாச்சும் CM Punk கன்வின்ஸ் பண்ணி டபுள் டபிள்யூக்குள்ள கொண்டு வரணும், இன்றைக்குள்ள கொண்டு வரணும், சோ அவரை வச்சு வியூவர்ஷிப் அவரை வச்சு பெருசா பணம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு விங்ஸ் மெக்மேன் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா டபுள் டபிள்யூட FS1 ஸ்டுடியோ ஷோ பேக் ஸ்டேஜ் ஷோ வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் பண்ண போறதா ஒரு பெரிய அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. சோ அந்த ஷோ கேன்சல் பண்ணதோட அவர்கிட்ட எப்படியாச்சும் பேச்சுவார்த்தை நடத்தி அவரை இன்றைக்கு டபுள் டபிள்யூக்குள்ள வர வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி டபுள் டபிள்யூ ஃபாக்ஸ் நெட்வொர்க்கும் பிளான் பண்ணிருக்கிறதா ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா டபுள் டபிள்யூ திரும்பவும் CM Punk கிட்ட ட்ரை பண்ண போறாங்க. சோ அவர் எப்படியாச்சும் ரெஸ்லிங் ரிங்குக்குள்ள திரும்பவும் டபுள் டபிள்யூக்குள்ள பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. சோ அது நடக்குமா நடக்காதா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். திரும்பவும் வின்ஸ் மெக்மேன் எப்படியாச்சும் CM Punk ரெஸ்லிங் ரிங்குக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாரு. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, சோ அவர் நினைச்சது நடக்குமா, CM Punk டபுள் டபிள்யூக்கு வருவாரா இல்ல வர மாட்டாரா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ். ரோமன் ரிங்ஸோட புது அவதாரத்தை வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆர்ட்ருத் வெளியிட்டு இருக்காரு. சோ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நேத்து நடந்த ஆர்ட்ருத் கேம் ஷோவுக்கு ரோமன் ரிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கெஸ்டா வந்திருந்தாரு. அந்த கேம் ஷோல ஆர்ட்ருத் ரோமன் ரிங்ஸ் கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டாரு ரெஸ்ல்மேனியாவை பத்தி. சோ அவரோட மேட்சஸ் பத்தி எல்லாம் நிறைய கேள்விகள் கேட்டாரு. சோ அந்த ஷோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே என்டர்டைன்மெண்டா போச்சு. இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் ரோமன் ரிங்ஸ் பல கேள்விகளுக்கு பதில் சொன்னாரு. அதுக்கு ஆர்ட்ருத் வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருந்தாரு. சோ ரோமன் ரிங்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஆர்ட்ருத் கேம் ஷோலே சோ 4th இடத்தை பிடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஆர்ட்ருத் சொல்லியிருக்காரு. சோ ரோமன் ரிங்ஸோட பாயிண்ட் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, சோ ரோமன் ரிங்ஸ் 60 பாயிண்ட் வாங்கி சோ ஆர்ட்ருத்தோட கேம் ஷோல 4th இடத்தை பிடிச்சிருக்காரு. சோ முதல் இடத்துல யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கார்மெல்லா 78 பாயிண்ட் வாங்கியிருக்காங்க. ரெண்டாவது இடத்துல நட்டாலியா 65 பாயிண்ட் வாங்கியிருக்காங்க. மூணாவது இடத்துல அலெக்சா பிளஸ் 63 பாயிண்ட் வாங்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா 4th இடத்துல ரோமன் ரிங்ஸ் இருக்காரு, கிட்டத்தட்ட 60 பாயிண்ட் வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஆர்ட்ருத் அபிஷியலா சொன்னாரு. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸோட ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்கிறத பத்தி, சோ அவருக்கு ட்வின்ஸ் பிறக்க போறத பத்தி சோ ஆர்ட்ருத் பேசினாரு. சோ ரோமன் ரிங்ஸுக்கு ஒரு கிஃப்ட்ன்றதை நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஆர்ட்ருத் ஒரு போட்டோ வந்து பாத்தீங்கன்னா காமிச்சாரு. சோ அந்த போட்டோ வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் ரெஸ்லிங்க்கு வரும்போது எப்படி ஒரு ஷீல்டு மாதிரி மேல ஒரு ட்ரெஸ் போட்டு வருவாரோ சோ அந்த ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா காமிச்சிருந்தாரு. இனிமே நீங்க இந்த ட்ரெஸ் போட்டு தான் ஃபைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரோமன் ரிங்ஸ் கிட்ட ஆர்ட்ருத் சொன்னாரு. சோ எதுக்காக அப்படின்ற மாதிரி ரோமன் ரிங்ஸ் கேட்கும்போது உடனே அந்த போட்டோவை மாத்தி இன்னொரு போட்டோவை காமிக்கும் போது, சோ அந்த ட்ரெஸ்ல வந்து ரெண்டு பாக்கெட் இருக்கு. சோ ரெண்டு பாக்கெட்டையும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு குழந்தை அந்த பாக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸுக்கு பிறக்க போற ரெண்டு ட்வின்ஸ் குழந்தை இருக்க மாதிரி சோ ஒரு பயங்கரமான ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோவா வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட்ருத் கொண்டு போனாரு. சோ இதை சொன்ன உடனே ரோமன் ரிங்ஸ் சிரிக்க ஆரம்பிச்சாரு. உண்மையிலே ஆர்ட்ருத்தோட இந்த கேம் ஷோ வேற லெவல்ல இருந்துச்சு. சோ ரோமன் ரிங்ஸ் எப்பவும் போட்டு வர ஷர்ட்ல சோ ரெண்டு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பாக்கெட் இருக்கு. அந்த ரெண்டு பாக்கெட்டையும் ரெண்டு குழந்தை சோ ட்வின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்க மாதிரி சோ உண்மையிலே வேற லெவல்ல இருந்துச்சு. ரோமன் ரிங்ஸ் இந்த கேம் ஷோல நான் எப்ப ரிட்டர்ன் வருவேன், சோ அவரோட ரிட்டர்ன் பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. சோ ரோமன் ரிங்ஸ் எப்போ எங்க ரிட்டர்ன் வந்தா நல்லா இருக்குமோ அதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. அதுக்கு அடுத்தபடியா கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஜான் மாக்ஸ்லி தன்னோட AEW வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியனை கூடிய சீக்கிரம் லாஸ் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜான் மாக்ஸ்லி டீன் அம்ப்ரோஸா இருந்து டபிள்யூ
பெல்ட் வெளியில போன உடனே வரைக்கும் NJPWல US சாம்பியனாவும் அதே மாதிரி AEWல AEW வேர்ல்ட் சாம்பியனாவும் இருந்தாரு. சோ இப்போதைக்கு ஜப்பான் போய் ஃபைட் பண்ண முடியாத ஒரே காரணத்தினால அவரோட US சாம்பியனை ஜப்பான் கிட்டே வந்து பாத்தீங்கன்னா திரும்ப கொடுத்துட்டாரு. சோ அவரோட சாம்பியனை வந்து பாத்தீங்கன்னா ரிலீங்குஷ் பண்ணிட்டாரு. சோ இந்த வகையில இப்போதைக்கு AEWல இருக்க அவரோட வேர்ல்ட் சாம்பியனையும் கூடிய சீக்கிரம் லாஸ்ட் பண்ண போறாரு அப்படின்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. சோ ஜான் மாக்ஸ்லிய பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 153 நாளுக்கு மேல AEW வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியனை வச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ் ஜெரிகோ AEW வேர்ல்ட் சாம்பியனா இருந்தாரு. சோ அவரு இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 182 நாள் சாம்பியனா இருந்தாரு. இப்போதைக்கு 182 நாளுக்கு மேல ஜான் மாக்ஸ்லி சாம்பியன்ஷிப் ரைன் போனதுக்கு அப்புறம் சோ அவரை வந்து பாத்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்ப லாஸ்ட் பண்ண வைக்கலாம் அப்படின்ற மாதிரி AEW முடிவு பண்ணிருக்காங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஜான் மாக்ஸ்லி அவரோட AEW வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியனை கூடிய சீக்கிரம் லாஸ்ட் பண்ண போறாரு அப்படின்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. சோ மூணாவது வேர்ல்ட் சாம்பியன் யாரு? சோ AEW ஓட மூணாவது வேர்ல்ட் சாம்பியன் யாரு அப்படின்றத